அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதுவரையும் பார்த்துருக்கிறது எல்லாமே ரெண்டு வேரியபிள் வச்சு தான் பார்த்துருக்கோம். இப்போ மூணு வேரியபிள் வச்சுருக்கக்கூடிய கணக்கெல்லாம் நம்ம பார்க்க போகணும். ரைட், வாங்க கணக்கு போவோம். 24 ஆண்கள் 12 நாட்கள் 48 பொருள்களை செய்வார்கள் எனில், 6 ஆண்கள் 6 நாளில் எத்தனை பொருள்களை செய்வார்கள்? ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா மூணு வேரியபிள் வந்திருக்கு. யார் யாருன்னா ஆண்கள், நாட்கள், பொருள். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறேன் அப்படின்னா பொருள் தான். ஸோ பொருள் தான் ஃபஸ்ட்டு எழுதுவோம். பொருள் சரிங்களா, பொருட்கள். அப்புறதுக்கப்புறம் பார்த்தீங்க நீங்கள் இந்த ரெண்டு வேரியபிள் யாருனாச்சும் எழுதலாம். அடுத்தது நான் என்ன பண்ணுறேன், நாட்கள் எழுதுகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்கள். ஸோ இப்போ முதல் டேட்டாவில் இருக்கக்கூடிய சரிங்களா தகவலை இங்கே ஃபில் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா 24 ஆண்கள் 12 நாட்களில் 48 பொருள். ஓகே, இதான் ஃபஸ்ட் டேட்டா. ஸோ அதை ஃபில் பண்ண போகிறேன். 24 12 நாட்கள் 48 பொருட்களை செய்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது டேட்டா 6 ஆண்கள் சரிங்களா 6 நாட்களில் எத்தனை பொருட்களை செய்கிறாங்க. சேம் அப்படின்னா போன கணக்கு போட்டால் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு இதுக்கும் இதுக்கும் இங்கே நம்ம கொஸ்டின் கேட்போம். நல்லா ரைட், நல்லா பாருங்கள். 24 ஆண்கள் சேர்ந்தால் எவ்வளோ பொருள் தயாரிக்கிறாங்க? 48 பொருள் தயாரிக்கிறாங்க. அப்படின்னா இங்கே வெறும் 6 ஆண்கள் தான் சேர்ந்துருக்காங்க. அப்படின்னா பொருட்களோட எண்ணிக்கை என்ன ஆகும்? குறையும். சரிங்களா, 24 ஆண்கள் சேர்ந்தால் 48 பொருள் தயாரிக்கிறாங்க. அப்படின்னா வெறும் 6 ஆண்கள் தான் சேர்ந்துருக்காங்க. ஸோ 6 ஆண்கள் சேர்ந்தால் பொருட்களோட எண்ணிக்கை என்ன குறையும். அப்போ குறையும் அப்படின்னா இந்த டேட்டாவில் யார் குறையுதோ அதை ஃபஸ்ட்டு எழுதணும். நான் இந்த கேள்வி இந்த இதுக்கு நான் கேள்வி கேட்கும்போது என்ன சொல்லுது, குறையும் அப்படின்னு சொல்லுதா? என்னது குறையும் அப்படின்னா இது குறைவானது யாரோ ஃபஸ்ட்டு எழுதணும். இதில் யார் குறைவானது? 6. ஸோ 6/24 ஓகேங்களா இன்ட்டு. ரைட், இப்போ அடுத்த வேரியபிள் யார் அப்படின்னா இந்த வேரியபிள் நாட்கள் ஓகேங்களா. ரைட், இதை கொஸ்டின் கேட்குறேன். 12 நாட்களில் 48 பொருள் தயாரிக்கிறாங்க. நல்ல நான் வச்சுங்க, 12 நாட்களில் 48 பொருள் தயாரிக்கிறாங்க. அப்போனா 6 நாட்களில் எவ்வளோ பொருள் தயாரிச்சிருப்பாங்க? கம்மியாக தான் தயாரிச்சிருப்பாங்க. 12 நாளிலேயே 48 பொருள் தான் அவங்களால தயாரிக்க முடியுது. அப்போ 6 நாளில் ஓகேங்களா கம்மியாக தான், குறைவாக தான் தயாரிச்சிருப்பாங்க சரிங்களா. ரைட், ஸோ இப்போ இதில் யார் குறைவுன்னு பார்க்கணும். இதில் பாருங்கள், இதில் யார் குறைவு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ இதில் யார் குறைவு அப்படின்னு பார்க்குறோம். இதில் யார் குறைவு? 6 சரிங்களா. ஸோ 6/12 எட்டு 48 போட்டுணும். 8/48. ஸோ நம்ம அடிச்சிடலாம். 1/24 சரிங்களா, 2/24 48 சரிங்களா. அதேமாதிரி இங்கே அடிக்கலாம். 1/6 2/12. ஸோ இந்த ரெண்டு இந்த ரெண்டு என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். மீதி நமக்கான ஆன்சர் யார் அப்படின்னா 6 சரிங்களா. ரைட், ஸோ அப்போ நமக்கான ஆன்சர் யார் அப்படின்னா 6 புரியுங்களா. ரைட், அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அப்போ 6